அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். ஆம் தமிழர் கட்சியிலிருந்து பணத்துக்காகவும் பதவிக்காகவும் நிறைய பேர் விலகி செல்றாங்க. அது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா காட்டுற ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சியில வந்து எவ்வளவு பேர் இணையறாங்க அப்படின்ற ஒரு எண்ணிக்கையை காட்டமா இருக்கிறது அப்படின்றது நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியை தடுத்து நிறுத்துற ஒரு செயலாகவும் வளர்ச்சியை மறுக்கிற ஒரு செயலாகவுமே பார்க்கப்படுது. இந்த வகையில கடந்த 15 நாட்கள்ல நாம் தமிழர் கட்சியில இணைந்தவங்களோட எண்ணிக்கை அப்படின்றது பகீர் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்தோம், வாங்க பாக்கலாம். நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்ச காலத்திலிருந்து இல்லாத ஒரு வளர்ச்சி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற இந்த 2 ஆண்டுகள்ல சீமானுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றது நம்ம யாராலுமே மறுக்க முடியாது. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு மக்களுக்கு இந்த திராவிட மாடல் சரியா வராது அப்படின்னு, தமிழ் தேசியம் தான் தமிழுக்கு சரி அப்படின்னு, தமிழ் மக்கள் ஆள்றதுக்கு ஒரு தமிழன் தான் வரணும் அப்படின்றத மக்கள் ரொம்ப சீக்கிரமே புரிஞ்சிட்டு இருக்காங்க. குறிப்பா வரக்கூடிய புதிய வாக்காளர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா சீமானோட பேச்சை முழுமையா கேட்டு வளர்ந்தவங்க அப்படின்ற காரணத்தினால தமிழ் தேசியம் அப்படின்றத ஒரு ரத்தத்திலேயே ஊறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதோட வெளிப்பாடு தான் பாத்தீங்கன்னா பள்ளி கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே மழலை பாசல இணைஞ்சு, இளைஞர்கள் பாசல இணைஞ்சு, இதுக்கப்புறம் இப்ப பொறுப்பாளர்களாக மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க. திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் விளம்பர அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத மக்கள் ரொம்ப சீக்கிரமே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த 2 ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா திமுக கட்சியிலிருந்து விலகி நாம் தமிழ் கட்சியில இணைஞ்சவங்களோட எண்ணிக்கை மட்டும் 5000 தொட்டிருக்கு. இன்னும் திமுகவோட தொண்டர்கள் எவ்வளவு பேர் நாம் தமிழ் கட்சியில இணைஞ்சிருக்காங்க அப்படின்ற எண்ணிக்கை கூட எடுக்க முடியாத அளவுல திமுக கட்சியிலிருந்து நாம் தமிழ் கட்சிக்கு வந்து மக்கள் இணைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த ஈரோடு இடைத்தேர்தலோட பரப்புரை அப்படின்றது இந்த 15 நாட்களா எவ்வளவு தீவிரமாவும் எவ்வளவு இன்னல்களையும் நாம் தமிழ் கட்சி சந்திச்சிருந்துச்சு அப்படின்றத நம்ம நாள்தோறும் தொலைக்காட்சிகளை பார்த்துட்டு தான் இருந்தோம். இப்படி ஈரோட்டில் மட்டும் பாத்தீங்கன்னா முக்காவாசி மக்கள் நாம் தமிழ் கட்சியில இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. அது மட்டும் இல்லாம இந்த 15 நாட்கள்ல நாம் தமிழ் கட்சியில இணைஞ்சவங்களோட எண்ணிக்கை மட்டும் 11600 தொற்றுக்கு. இந்த 15 நாட்களா நாம் தமிழ் கட்சியில இணைஞ்சவங்களோட எண்ணிக்கையை ஒரு கிராஃப் மாதிரி ரெடி பண்ணி ட்விட்டர்ல வெளியிட்டு இருக்காங்க நாதகாவோட ஐடி விங். இந்த பதிவுக்கு பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சாதாரண பொதுமக்களே என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, இனிமே தமிழ்நாட்டுக்கு நாம் தமிழ் கட்சி தான் சரி அப்படின்னு, நாங்களும் நாம் தமிழ் கட்சியில கூடிய விரைவில் இணைய போறோம் அப்படின்னு பதிவுல போட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படியே போச்சு அப்படின்னா வரக்கூடிய 2026 தேர்தலில் சீமானவர்கள் ஆட்சியை பிடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 60% வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. மேலும் இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.